காணொளியின் மூன்றாம் பாகத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆலோவேரா, அந்த கத்தாழை, இந்த செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. அது வச்சா அது நிறைய குட்டி போட்டு, அது கீழே சில பல ஜந்துக்கள் இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி மக்கள் போகிற இருப்பாங்க, அந்த சமயத்தில் வந்து அது பிரச்சனையாக இருக்க போகுது, அதனால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில பல காணொலியில் பார்த்துருக்கேன். ஆனால் இதை காமிக்கிறதுக்கு ஆன பின்னணி என்னென்னா, இது மொட்டாக இருந்து எப்படி அழகாக பூக்களை கொண்டு இருக்கு அப்படின்றது காமிக்கிறது தான் இங்கே காமிச்சிட்ருக்கு. இது லேண்டானா இல்லை லேண்டானா கமேரா இல்லை உன்னிச்செடி அப்படிங்கிறாங்க. இது இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக பரவி வருது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு கலைச்செடியாக பார்க்குறாங்க. இதை சுத்தமாக எடுக்கணும், கலைந்தெடுக்கணும் அப்படின்னா 40,000 கோடி ஆகுது அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப அபாயகரமான செடியாக இந்தியா பார்க்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே ரொம்பவே சகஜமாக வச்சுருக்கிறாங்க, மருத்துவ குணமும் உள்ளதுன்னு கேள்விப்பட்டேன். இது கோல்டன் பெரி. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வெயில் வரும்போது கண்டிப்பாக அது முன்னாடி நீங்கள் காணொலியில் பார்த்த மாதிரி ரொம்ப வதங்கி போயிடும். ஆனால் இப்போதைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நிறைய கிளைகளை விட்டு பச்சை பசின்னு இருக்கிறதுக்கு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியில் இருந்தது எப்படியோ முயற்சி பண்ணி இப்படியே தொட்டியில் இருந்தால் நம்மளுக்கு வளர்ச்சி கிடையாதுன்னு சொல்லி அடியில் தொட்டியிலிருந்து வெளியே வந்து வேர்கள் வந்து கீழே மண்ணில் போயிடுச்சு. அதனோட தாக்கமாக இங்கே வளர்ச்சி நல்லாவே தெரியுது. எல்லா பொருட்களையும் வந்து மறுசுழற்சியில் ஈடுபடுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்து அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். முட்டை ஓடுகள், அது ஒரு நாளில் சாப்பிட்டது கிட பல நாள்கள் சாப்பிட்ட ஓடு தாங்க பார்த்தீங்க. அந்த முட்டை ஓட்டை வந்து பொடியாக்கி சுண்ணாம்பு சத்து தவிர பாஸ்பரஸ் அப்படிங்கிறது கொடுக்கலான்னு அட்டை பெட்டியை பார்த்தா, அது இந்த மாதிரி தொட்டிகளை பெட்டியை எப்படி தொட்டியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு முயற்சி தான் இது. இதில் கொத்தமல்லி விதைகளை போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு, இப்போ எல்லாமே எல்லா சமாச்சாரங்களும் வந்து ஆன்லைன் அப்படின்னு ஆகிடுச்சு, அந்த மாதிரி நிறைய பெட்டிகளை வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி வந்ததில் இன்னொரு செடி வளர்த்துருக்கேன். வீட்டுக்கு வர தப்பால், வீணாக போன தப்பால்களையும் கிழித்து புழுக்களுக்கு உரமாக மாற்றுறதுக்கும் ஈடுபட்டிருக்கு. பெரிய சில பல சாமான்கள்லாம் வந்து இல்லை ஓடுகள் இல்லை கற்கள் பெரிய எந்திரங்கள்லாம் வரத்துக்கு இது மாதிரி மரச்சட்டங்கள் வச்ச பேஸ் இருக்குது, பேலட்ஸு, அதையும் வாங்கி ரெய்ஸ்டு பெட் அதெல்லாம் பண்ணலாம், மரத்தொட்டிகளை பண்ணலான்னு வாங்கி வச்சது. இது பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்தி சத்துக்கள் போன இந்த மண், இதையும் வந்து புது மண்ணோடு கலந்து அது ஒரு உயிருள்ள மண்ணாக மாற்றி செடிகளுக்கு மறுபடியும் உபயோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வச்சது. இது தேங்காய் நார் துகளில் வந்து புழுக்களுக்கு ஒரு மெத்த மாதிரி பண்ணி கொடுக்குது. அது இதையும் தேங்காய் நார்களையும் சாப்பிடுது, கூட அதுக்கு போடக்கூடிய சமையலறை கழிவுகளும் அதுவும் சாப்பிடுது. அந்த இப்போ புழுக்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், இப்போ அதுக்கான ஒரு வீடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் நார், சமையலறை கழிவுகள், அதுக்கு மேலே இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த புழுக்களை கொட்டி வீட்டிலே வந்து மண்புழு உரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை ஈடுபட்டிருக்கோம். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, எதனா ஒரு முன்னாடிலாம் சமையலறையில் எதனா காய்கறிகள்லாம் கட் பண்ணால் மீந்து போனதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுவோம். இப்போ ரொம்பவே கவனமாக அது சேமித்து வச்சு இது புழுக்களுக்கு போடுறோம். அது வீணாக குப்பைக்கு போகிறது போல் அந்த குப்பையை வந்து எருவாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நார் ஒரு பக்கமாக தான் போட்டிருக்கேன். அது இந்த மண்புழுக்கள் சாப்பிட்டு அதனோட கழிவுகள் ஒரு பக்கமாக மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக அந்த தேங்காய் நார் துகளில் போட்டு போடும்போது அந்த கழிவுகளில் சாப்பிட்றதுக்காக எல்லாம் அந்த பக்கம் நவர ஆரம்பிச்சிடும். அப்போ இதனோட மண்புழுவோட கழிவுகளை எடுத்து செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி டீ, காம்போஸ்ட் டீ அப்படிங்கிறாங்க, இல்லை வெர்மி காம்போஸ்ட் டீ அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரே பெட்டியில் இரண்டு அறைகள் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அந்த வீணாக போன தபால் எல்லாம் எடுத்து தூளாக்கி அது போட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய இறைச்சல் நடுவே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. இறைச்சல்னால் அதாவது
ஒளி அலைகளாக வர்றதில்ல, பட் சிந்தனை அலைகளாக வரக்கூடிய அந்த இரைச்சல் அப்படிங்கிறேன். அது அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு தண்ணி ஓடுறதுலாம் கேட்குறது ரொம்பவே ரம்யமாக இருக்குது. இந்த மாதிரி மணி ஓசை கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால இதை வச்சுருக்கேன். கேளுங்க. சாலை இறைச்சல் அதிகமாக இருந்தாலுமே இந்த தண்ணி ஓடுற சத்தத்தை கேட்குறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்குது. சொன்ன மாதிரி ரொம்பவே வாழ்க்கையில் மும்முரமாயிட்டிருக்கோம். அந்த அந்த ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி மனசையும் காதுகளையும் சிந்தனைகளையும் சுத்திகரிக்க பண்ணுற மாதிரி இந்த ஓசை இருக்குது. அதனால் இது அப்படியே இந்த ஓசையை அப்படியே வச்சுருந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். தவிர இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா செடிகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தது முன்னாடி. இந்த மீன் தொட்டியில் இந்த செடிகள் வந்து மீன்களோட கழிவுகளை தனக்கு உரமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த தண்ணியை வந்து சுத்திகரிப்பு பண்ணுது. ஏதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கிறது, பரஸ்பர உதவி புரிஞ்சுக்கிற மாதிரி. தவிர இது செடிகள் வந்து அந்த மீன்களுக்கு மறைவிடத்தை கொடுக்கறதுனால அதுங்களுக்கு யாருன்னா மேலேருந்து பார்த்துட்டு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல் இல்லாமல் அதுங்களுக்கு வந்து ஒரு இந்த செடிகளுக்கு மத்தியில் மறைஞ்சு வாழ்றது ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தரும் அப்படின்னு சொல்லி நிறைய செடிகள்லாம் வாங்கி போட்டிருந்தேன். இங்கே காண்பிக்க முயற்சி பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை உருவாக்கக்கூடிய அந்த வஸ்துவை தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். 200 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ வெள்ளம், 20 கிராம் அந்த ஜெல்லோ இல்லை பொடியோ, அது என்னென்னு பார்த்திங்கன்னா பசுஞ்சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் இந்த மாதிரி ஒரு பொடி பொடியாக வச்சுருக்காங்க, அதை தான் எடுத்து கலக்கிட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5-7 நாளைக்கு நல்லா நொதிக்க செய்யணும். அந்த நொதிக்குத்தலுக்கு தேவைப்படக்கூடிய காற்றை தான் வந்து இது மாதிரி சுத்துறது மூலமாக கொடுத்துட்ருக்கு. அது ஒவ்வொரு நாளும் அது மாதிரி பண்ண சொல்கிறாங்க, கலக்க சொல்கிறாங்க. இது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து தோட்டத்துக்கும் ஊற்றிருக்கு, தெளிச்சும் இருக்குது செடிகளுக்கு. இது எப்படி ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். 1 வாரம் ஆகுன்னாங்க. நாங்கள் இது வந்து செடிகளுக்கு கொடுத்து 1 வாரம் ஆகுது, நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கூடவே கொஞ்சம் பயமும் இருக்க தான் செய்யுது, ஏன்னா முதல் தடவை பண்ணுறதுனால. பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னடா எல்லாம் பார்த்து பார்த்து இடம் தானே இது, இதுதான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னா இந்த வேலி மேலே அழகாக படர்ந்த கொடிகளை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அச்செடிகளும் வந்து ரொம்ப அடர்த்தியாக படர்ந்தது, அது எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு. காரணம் என்னென்னா இந்த வேலிகளுக்கு அசோசியேஷன் வந்து பெயிண்ட் அடிக்கணும், அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் அகற்றுங்க அப்படின்ட்டாங்க. அது நாங்களும் பண்ணி வச்சோம். அது எங்கள் அம்மனி தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நான் கொடுத்த பாலெல்லாம் இப்படி ரத்தமாக போகுதே அப்படிங்கிற மாதிரி. தண்ணி ஊற்றி ஊற்றி நான் வளர்த்த செடிகள் என் கையாலே வெட்ட விட்டுட்டாங்களே மாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க எங்கள் அம்மனி. சங்கடமாக தான் இருக்குது ரொம்பவே, ஏன்னா அது பின்புறம் சாலையாக இருக்கிறதுனால நிறைய சாலை சப்தம் அதிகமாக இருக்கும்.
அதெல்லாம் தடுக்கிற விதத்தில் தான் இந்த மாதிரி அடர்த்தியாக செடிகளில் வந்து வேலிக்கு பக்கமாக வச்சுருந்தோம். ஆனால் இது மாதிரி ஒரு காரணத்தினால எல்லாத்தையும் வெட்டி இப்படி குவிக்க படி ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே காமிக்கிறது என்னென்னா, துவரம்பருப்பு, துவரை செடி. இது வந்து ஒரே ஒரு காய் வச்சுருந்தது, அது எடுக்கலாம் அப்படின்னு போகும் பட்சத்தில் போகிற நேரத்தில் அது காணாமல் போயிடுச்சு. அது ரொம்ப காற்றுல அசைஞ்சோ இல்லை நாங்கள் அங்கே போகிற வர இடத்துல இருக்கிறதுனால அது உரசியோ கீழே கொட்டியோ என்ன போயிட்டதுனால அது எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை வந்து தீர்க்கும்படியாக நிறைய பூக்கள் வச்சுருந்தோம், நான் காய் இல்லையேன்ருந்தோம். ஆனால் இப்போது நிறைய காய்களை வச்சுருக்கு. இதிலிருந்து தான் உண்மையாகவே துவரம் பருப்பு வருதா அப்படிங்கிறது இன்னுமே ஆவலாக இருக்குது. ஒருவேளை இது காயை வச்சு பார்த்து உண்மையாகவே அதில் பருப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சின பிறகு கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எங்கள் ஊரில் அடிக்கடி நடக்கக்கூடியதான். இப்போ கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக, ஏன்னா வெயில் ஆரம்பித்த பின்னாடி வந்து ரொம்ப போக முடியாது, அது அதிகாலையிலேயோ இல்லை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமோ தான் போன முடியும். இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது, சீதோஷம்னு சொல்லி நிறைய ஹாட் ஏர் பலூன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நிறைய இருந்தது. அது என்னடா, அதாவது ஒன்று ரெண்டு பார்த்து பழகியிருக்கோம், ஆனால் இத்தனை ஒரு சேர பார்க்குறது ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி அதை இங்கே போட்டிருக்கேன் சும்மா உங்கள் பார்வைக்காக. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். மிக்க நன்றி.